ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எங்கள் அம்மா வித்தியாசமான சுவையில் சட்னி செய்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம பார்க்க போகிறது ரெண்டு விதமான சட்னி. என்னன்னு கேட்டிங்கன்னா, பூண்டு வெங்காயம் வரமிளகாய் வச்சு ஒரு சட்னி, தேங்காய் சட்னி ஒன்று. பூண்டு, அதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு, வரமிளகாய், வெங்காயம், தக்காளி ரெண்டு, உப்பு தேவைக்கேற்ப. தேங்காய் சட்னிக்கு தேங்காய் போட்டுக்கல, தாளிக்கிறதுக்கு கடுகு. வாங்க பார்க்கலாம். முதல்ல ஜாரில் வெங்காயம் போட்டுக்கோங்க. பூண்டு, வரமிளகாய், வரமிளகாய் வந்து ஒரு 15 எடுத்து வச்சுருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் கொஞ்சம் கூட போடணும், நல்லாயிருக்கும். தக்காளி ரெண்டு, உப்பு தேவைக்கேற்ப. வாங்க அரைக்கலாம். இந்த பாருங்கள், அரைச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு அடுத்து தேங்காய் சட்னி அப்போ காமிக்கேன். இந்த பாருங்கள், அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதே ஜாரில் தேங்காய், புட்டுக்கடலை, உப்பு தேவைக்கேற்ப. இந்த பாருங்க, தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க தாளிக்கலாம். எண்ணெய் நல்லெண்ணெய் நிறையா ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கோங்க. நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் நல்லா கொதிக்க கொதிக்க எண்ணெயை காய வச்சு ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா இருக்கும் சட்னி. இந்த பாருங்க, ரெண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தோசை இட்லிக்கு செம்மையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய நிறை குறைகளை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.